வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு கிராம நிர்வாக அலுவலகத்திலிருந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஏஓ அசிஸ்டன்ட், சரிங்களா? ஸோ இது வந்து நேரடி பணி நியமனம் தான், இதுக்கு வந்து எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து 5ஆம் வகுப்பு மட்டும் நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிருந்தாலே போதும், இந்த ஜாப் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். 5ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் டிப்ளமோ, டிகிரி, 10th 12th எது படிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாப் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த ஜாப்புக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 11,000 ரூபாய் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறாங்க. இந்த வேலையை பற்றின முழு தகவலை பார்க்குறதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஜாப் பற்றின போட வேண்டிய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலையை பற்றின ஜாப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட்டோட நேம் வந்து கிராம உதவியாளர், அதாவது விஏஓ அசிஸ்டன்ட், சரிங்களா? இந்த ஜாப்புக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 11,100 ரூபாயிலிருந்து 35,100 ரூபாய் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து இன சுழற்சி முறையில் தான் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்க அப்படின்னா, பொது பிரிவினர் அதாவது ஓசிக்கு வந்து 30க்குள்ளே வயது இருக்க வேண்டும். இதர அனைத்து வகுப்பினர் அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் வந்து 35 வயதுக்குள்ளே இருக்க வேண்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் முன்னாள் இராணுவத்திற்கு வந்து அரசாணைப்படி வயது வரம்பு வந்து விலக்களிக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து இதர தகுதிகள் வந்து விண்ணப்பதாரர்கள் இந்த அறிவிப்பு வெளியிடும் நாளன்று தமிழ் மொழியில் எழுத படிக்க போதுமான திறன் உள்ளவராக இருக்க வேண்டும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மிதி வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும். இதுதான் இதோட பேசிக் குவாலிஃபிகேஷன். நீங்கள் இது இவ்வளோ தெரிஞ்சாலே போதும், நீங்கள் இந்த வேலையை வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வேலையை வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் தங்கள் பெயர், முழு முகவரி, பிறந்த தேதி, மதம், இனம், கல்வி தகுதி, முன்னுரிமை கோருவதற்கான சான்றிதழ் உள்ளிட்ட விவரங்களை ஒரு வெள்ளைத்தாளில் தட்டச்சு செய்தோ அல்லது எழுத்தால் எழுதியோ மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் ஒன்றை விண்ணப்ப படிவத்தில் ஒட்டியும் மற்றொரு புகைப்படத்தினை இணைத்து தகுதியான சான்றிதழுடன் நகலுடன் அனுப்ப வேண்டும். அதாவது நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எழுதி கொடுப்பீங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் ஜாப்புக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் வந்து டைப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்களே ரிட்டனில் தனியாக நீங்கள் எழுதி அதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்களுக்குள்ள தகுதி சான்றிதழ்கள், நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய சான்றிதழ் எல்லாத்தையுமே நீங்கள் இணைச்சி இந்த வேலையை வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, இன சுழற்சி முறையில் உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து நேர்முக தேர்வு அதாவது பர்சனல் இன்டர்வியூக்கான லெட்டர் வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலை பார்த்திங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை அப்படிங்கிற வட்டத்தில் தான் இந்த வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா? ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில், இனி வந்து உங்களுக்கு உங்கள் மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து இந்த ஜாப் பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்து விட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 கிராமங்களில் வேலை வாய்ப்புக்கான லொக்கேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த எவ்வளோ வேகன்சி இருக்குது, அது வந்து இன சுழற்சி முறையில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கான விண்ணப்பத்தை வந்து நீங்கள் நேரடியாகவே திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாகவும் கொடுக்கலாம். ஸோ போஸ்டல் அட்ரஸ் வந்து வட்டாட்சியர் திருவாடானை 623407 ராமநாதபுரம் மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாகவும் பண்ணலாம், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.